அரசு மேற்கொண்ட டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா ஊரடங்கு காலத்திலும் அதன் பிறகும் அரசின் முக்கிய சேவைகள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ஆறாவது டிஜிட்டல் இந்தியா விருதுகளை இன்று காணொலி வாயிலாக வழங்கி பேசிய அவர் இந்த விருதுகள் நாட்டு மக்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது எதிர்பார்ப்புகளை அடைவதுடன் இந்தியாவை டிஜிட்டல் வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற அரசின் உதிரிபாட்டை பிரதிபலிப்பதாக கூறினார் இந்த ஆண்டு முடிவடையுள்ள தருவாயில் கொரோனா பெருந்தொற்றும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார் போக்குவரத்து கட்டுப்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதோடு சிக்கல்களை வாய்ப்பாக மாற்றி பல்வேறு துறைகளிலும் முன்னோக்கி செல்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாக கல்வி போதிக்கப்படுவதுடன் நீதித்துறை வழக்கு விசாரணை தொலை மருத்துவ ஆலோசனை உட்பட பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படுவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார் மக்களுக்கான சேவைகளை தடையின்றி வழங்கவும் பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் தகவல் தொழில்நுட்பத்தை மத்திய அரசு பெருமளவு பயன்படுத்தி கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அண்ட் டெக்னாலஜி இஸ் be டு key அ கீ that இன் in ஜெர்னி days கம் come ஹேஸ் has அட் த the forefront இன் implementing அண்ட் adopting மாடர்ன் டெக்னாலஜிஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அண்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் governance We have to keep challenging ourselves to deliver innovative solutions to improve the ease of living for all citizens. Many of such solution providers have made it to the winners list this year. These 24 awardees across seven categories have brought about changes at district, state, and national levels. My congratulations to the winners. கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட சவால்களில் இருந்து நாடு மீண்டு வருவதற்கு பாடுபட்ட தொழில்நுட்ப பணியாளர்களின் பணியை குடியரசுத் தலைவர் பாராட்டினார் எனினும் இன்னும் ஏராளமான மக்களுக்கு டிஜிட்டல் சேவைகளும் டிஜிட்டல் சாதனங்களும் கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ராம்நாத் கோவிந்த் புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக இவர்களுக்கும் டிஜிட்டல் சேவைகள் கிடைக்கச் செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினார் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அத்துறையின் செயலாளர் அஜய் சாப்னே மற்றும் முக்கிய பிரமுகர்கள் புதுதில்லி கொல்கத்தா சென்னை போபால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்